நாகப்பட்டினத்தில் உள்ள கார்த்திகேயன் காலேஜ் ஆஃப் நர்சிங் அப்படின்னு ஒரு நர்சிங் காலேஜ். அந்த நர்சிங் காலேஜில் சதீஷ் அப்படிங்கிற ஒரு ஒரு காம பிசாசு, ஒரு காம வெறி பிடிச்ச ஒரு மார்கழி மாதத்து நாய் ஒன்று அங்கே வேலை பார்த்துருக்கு. அந்த நாய் அங்கே படிக்கிற ஒரு மாணவியை ஃபோன் பண்ணி பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கு. அந்த ஆடியோ கேட்கும்பொழுது ரொம்ப வலியாக இருந்துச்சு. எனக்கு அது அந்த 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 பாப்பா சொல்கிறாங்க, எனக்கு இல்லை அவங்க மாதவிட அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க, நீ என்ன மாதவிட நான் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து மிரட்டுறாங்க, நீ வரலனாக்கா நான் வீட்டில் சொல்லுவேன், டிசி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன், இல்லைனாக்கா மாதவிட இருந்தால் பரவாயில்ல வாங்குகிறான், பரவாயில்ல வா அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற அந்த ஆடியோ, மோஸ்ட்லி ஒரு ஆடியோ மட்டும்தான் வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ஒரு 5-6 ஆடியோ அவன் பேசுனது எல்லாமே நமக்கு வந்துச்சு. அந்த 5-6 ஆடியோவும் ஒன்றா கோத்து நான் வீடியோவை போட்டுருவோம் நம்ம சேனலில், பார்க்காதவங்க பாருங்கள், நான் எண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த லிங்க்கை நான் சேர்க்குறேன். ஸோ அந்த கார்த்திகேயன் காலேஜ் ஆஃப் நர்சிங் அப்படிங்கிறதுல கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு பாஜக மாவட்ட தலைவர் நாகப்பட்டினத்தில், ஸோ அவரோட காலேஜ் தான் அது. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆடியோ கேட்கும்போது உங்களுக்கே தெரியும், ஏதோ புதுசாக இப்போ நடக்கிற நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி தெரியாது, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வாக தான் அது தெரியும். அதாவது அந்த சதீஷ் அப்படிங்கிற அந்த காம பிசாசு இதே மாதிரி பல பெண்களுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அந்த ஆடியோ கேட்கும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எனக்கா இன்றைக்கி அந்த பாப்பா ஆப்போசிட்டில் பேசுகிற பாப்பா வந்து ஒரு இடத்துல சில இடங்களில் ரொம்ப தைரியமாகலாம் பேசிட்டு அந்த பாப்பா. ஸோ அந்த ஆடியோவை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் இஷ்யூவாயிருக்கு. இஷ்யூவானவுடனே அவங்க வீட்டிலேருந்துலாம் வந்து சண்டை போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த காலேஜில் உள்ள பெண்களுமே எதிர்ப்பு தெரிவித்து அந்த ஆசிரியர் வந்து தொடர்ந்து இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ போன அந்த காலேஜ் ஓனர் இருக்கார் பாருங்க, அந்த கார்த்திகேயன் அப்படிங்கிற பாஜகவினுடைய மாவட்ட தலைவராமா அவர், அவர் போய் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணியிருக்கணும், அவன் மேலே வழக்கு போட்டு அந்த 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 மார்கழி மாதத்து நாயை பிடிச்சி உள்ளே தள்ளியிருக்கணும். மாறா இந்த கார்த்திகேயன்கிற பாஜக மாவட்ட தலைவர் என்ன பண்ணியிருக்காப்பிடனாக்கா, வழக்கமாக பிஜேபியில் அதனால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயமோ ஏதாவது நடந்துச்சுனாக்கா காஷ்மீரில் நடந்தப்போ என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய கோயிலுக்குள்ளே வச்சு கூட்டு பாலியல் உள்ளுறவை செஞ்சு கொலை பண்ணி கொண்டு வீசினாங்க, அதுவும் கருவறைக்குள்ளே வச்சு கோயிலுக்குள்ளே. அப்படியே பட்டவங்க எல்லாமே அந்த பண்ண அந்த அந்த வேலைகளை பண்ணது எல்லாருமே பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடியை தூக்கி கோஷம் போட்டவங்க. அதேமாதிரி உத்தரப்பிரதேசத்துலேயும் என்ன நடந்துச்சுனாக்கா, ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த பெண்கள்லாம் தொடர்ந்து பாலியல் உள்ளுறவு காட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. அப்போ என்னன்னாக்கா அந்த சம்பவத்தை செய்கிறது எல்லாமே பிஜேபிக்காரவங்க அப்படிங்கிறனால அவங்களை கைது செய்யக்கூடாதுன்னு அதே கட்சியை சேர்ந்தவங்க கொடியை தூக்கிட்டு கோஷம் போட்டாங்க. ஸோ இப்படி இந்தியா முழுக்கையுமே இந்த பிஜேபி கட்சி ஆளுகிற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது பாதிப்பை ஏற்படுத்திய குற்றவாளி பிஜேபியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை கைது செய்யக்கூடாது என்று அவர்களை காப்பாற்றுகிற வேலையைத்தான் பிஜேபி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே வேலையைத்தான் இந்த கார்த்திகேயன் அப்படிங்கிற அந்த நாகை பாஜக மாவட்ட தலைவரும் அதே வேலை தான் பண்ணியிருக்காப்புல, போய் அந்த தவறு செய்த குற்றவாளியாக குற்றம் சாட்டப்படுகிற அந்த சதீஷ் என்கிறவரை காப்பாற்றுற வேலையை தான் பார்த்துருக்காப்புல. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டீங்கனாக்கா அண்ணாமலை ரீசெண்டாக அந்த 6 ரூபா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க இந்த மக்கள்கிட்ட வந்து நீங்கள் நகையை கொண்டாந்து கொடுங்க, நான் உங்களுக்கு இவ்வளோ பர்சன்ட் வட்டி தரேன், அத்தனை பர்சன்ட் வட்டி தரேன், 2 மாதத்துலேயே டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் அப்படின்லாம் போய் சொல்லி மக்களுடைய ஆசையை தூண்டி கிட்டத்தட்ட 9,000 கோடி ஊழல் பண்ணி பணத்தை ஆட்டையை போட்டாப்புல. அது தேடப்படும் குற்றவாளி அவர். இப்படி தேடப்படும் குற்றவாளி லிஸ்ட்டில் இருக்கிற அந்த 6 ரூபா கோல்டு அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஹரீஷ் நினைக்கிற அவரோட பேர், அந்த ஹரீஷை நேரடியாக அந்த அமர பிரசாத் ரெட்டின்னு ஒரு ஒரு பீஸ் இங்கே இருக்க பாருங்க, அதாங்க அந்த ஹனி ட்ராப்லாம் போட்டு அந்த வீடியோலாம் வச்சு மிரட்டுறாப்புல, அவர் அதே வேலையாகவே தெரிஞ்சுட்டு இருக்காப்புல, அவர் கையில் பிடிச்சி தெரிஞ்சுட்டு இருக்காப்புல அப்படின்னு நக்கீரனில் கூட ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க, நம்ம முடிவு பெற்றிருக்கோம் இல்லைங்களா. அந்த அமர பிரசாத் ரெட்டி இந்த 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 மக்களை ஏமாற்றி ஊழல் பண்ணி பணத்தை ஆட்டையை போட்ட இந்த ஹரீஷ் அப்படிங்கிறவோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்காப்புல. ஃபோட்டோ எடுக்கிறதுனா யாரும் வந்து எடுக்கிறது அப்படி கிடையாது, ஃபோட்டோ எடுத்து அண்ணாமலையிட்ட அறிமுகப்படுத்தி அண்ணாமலையிட்ட க்ளோஸ் ஆக்கி விட்டு அதுக்கப்புறம் இங்கே மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது மோடியை தனியாக சந்திப்பதற்கு இந்த குற்றவாளி தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிற இந்த ஹரீஷை கொண்டு போய் தனியாக மோடியை சந்திக்க வச்சாங்க. அப்போ தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிற எல்லாரையுமே பாதுகாக்கிற ஒரு கட்சியாக பாஜக மாறுது. சரி பாதுகாத்தாங்க, அதோட விட்டாங்களா, இல்லை கூப்பிட்டு கட்சியில் மாநில பொறுப்பு கொடுக்குறாங்க ஹரீஷுக்கு. யார் தேடப்படும் குற்றவாளி, இங்கே உள்ள மக்களுடைய பணங்கள் எல்லாம் ஆட்டையை போட்ட தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிற அந்த ஹரீஷ் அப்படிங்கிறவருக்கு மாநில பொறுப்பு கொடுத்தவர் தான் நம்ம அண்ணாமலை. ஹரீஷ் மட்டும் இல்லை, நம்ம சத்யபிரபே வீடியோவில் சொல்லியிருப்பாப்புல,
இந்த மாதிரி தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிற எல்லாரையுமே காப்பாற்றுகிற ஒரு கட்சியாகத்தான் இந்த பிஜேபி விளங்குது. யாரெல்லாம் தேடப்படும் குற்றவாளி அவங்களுக்குலாம் எப்படி அடக்கலை கொடுக்குறாங்க போன்ற பல விஷயங்களை சத்யபிரபுவாருடைய பேட்டியில் சொல்லியிருப்போம், நம்ம சேனலையும் இருக்கு போய் பாருங்கள். அப்போ அதே பாணியைத்தான் நாகப்பட்டினத்தில் உள்ள கார்த்திகேயன் காலேஜ் ஆஃப் நர்சிங் அப்படிங்கிற காலேஜில் ஓனராக இருக்கக்கூடிய பாஜக மாவட்டத்தில் கார்த்திகேயன் அவர்களும் அதே வேலையை செய்கிறாப்பில். அங்கே குற்றவாளியாக அதுவும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சதீஷ் என்பவரை காப்பாற்றுவதற்கான வேலையை தான் அங்கே கார்த்திகேயன் பார்த்துருக்காப்புல. அதுக்கப்புறம் வழக்கு போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு சதீஷ் அப்படிங்கிறவரு தேடப்படும் குற்றவாளி, எங்கேயோ தலைமறைவாயிட்டாப்புல, எங்கேயோ தலைமறைவாயிட்டாப்புல அப்படின்னு சாதாரணமாக அதை விட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா அது ஒரு கல்லூரியில் நடந்திருக்கு, கல்வி பயிற்றுத்தரக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நடந்திருக்கு அப்படின்னாக்கா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஸ்கூலில் இன்னைக்கு பெண்களுடைய ஸ்கூலு காலேஜஸ்னால் பெண்களுடைய வருகை அதிகமாக ஆக்குவதற்கு அவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிகமாக ஆகி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுடைய கல்வி அப்படிங்கிற சதவீதம் அதிகமாக இருக்குனாக்கா அதுக்கு பின்னாடி பல திட்டங்கள் இருக்குது. அரசு இந்த வரிப்பணத்தை எடுத்து பல திட்டங்களை போட்டு பெண்களை வீட்டுக்குள்ளே இருந்த பெண்களை கொண்டாந்து படிக்க வைக்கிறதுக்காக ஏகப்பட்ட திட்டங்களை போட்டிருக்கு. எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அப்போ அங்கேருந்து வர்றதுக்கு பிரச்சனை இருக்குது ஸ்கூலுக்கு. ஏன்னாக்கா வயசுக்கு வந்தால் கல்யாணம் கொடுத்துருவாங்க நம்ம ஊர்லலாம், மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே அப்படி தான் இருக்கும் முன்னாடிலாம். அப்போ தான் ஒரு திட்டம் கொண்டு வராங்க, 8வது வரைக்கும் பெண்களை படிக்க வச்சாக்கா கல்யாணத்தப்ப இவ்வளோ தொகை அப்படின்னாக்கா 8வது வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. ஓகே, கல்யாணத்தப்ப நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 8வது வரைக்கும் படிக்கிற பெண்களுடைய ரேஷியோ அதிகமாகுது. அதுக்கப்புறம் 8ங்கிறத 10ஆக மாத்துறாங்க. 10வது வரைக்கும் படித்தாக்கா இவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ எல்லார் வீட்லையுமே பெண்களை 10வது வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க, கல்யாணத்தப்போ ஒரு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 10வது படித்த பெண்களுடைய ரேஷியோங்கிறது அதிகமாகுது. அப்புறம் 10 12 ஆக்குறாங்க, 12 காலேஜ் ஆக்குறாங்க. இன்றைக்கி காலேஜ் போகிற எல்லா பெண்களுக்குமே மோஸ்ட்லி வந்து மாதத்துக்கு 1000 ரூபா அவங்கள அக்கௌண்ட்டில் ஏறும் அப்படிங்கிற திட்டம் வரைக்கும் இன்றைக்கி வந்து கொண்டாந்து நிப்பாட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெண்களுடைய வருகை அந்த ஸ்கூலு காலேஜ் நோக்கி அவங்களை வர வைக்கணும், கல்வி அறிவு அவங்களுக்கு போட்டணும் அப்படிங்கிறதுக்காக அரசு போட்ட திட்டங்கள். அது மட்டும் இல்லாமல் பஸ் பாஸ் கொடுப்பாங்க. பஸ் பாஸ் இன்றைக்கி வந்து பெண்களுக்கு வந்து விலையில்லா டிக்கெட்டில் வந்து அவங்க போயிட்டு வரலாம், அவங்க வந்து டிக்கெட் எடுக்கிறது காசு கொடுக்க முடியல, அவங்க வந்து இலவசமாக போயிட்டு வரலாம் பேருந்துல அப்படின்ற திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ் பாஸ், அப்புறம் சைக்கிள் கொடுக்குறது. சைக்கிள்னாக்கா ஊரில் சில பேருக்கு பஸ் வசதியே இருக்காது, பஸ் வசதியாக இருக்காமல் ஸ்கூல் வந்து இது கொஞ்சம் தூரமாக இருக்கும், 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தாண்டி ஸ்கூல் இருக்கும், அவங்க ஊருக்கு வந்து பஸ்ஸுக்கு சம்மந்தமே இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் சைக்கிள் கொடுத்தாங்க. அப்போ சைக்கிள் யூஸ் பண்ணி ஸ்கூலுக்கு வர்ற அவங்களோட ரேஷியோ அந்த பஸ் வசதி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காரணத்தை வைத்து முன்வைத்து ஸ்கூலுக்கு வராமல் காலேஜுக்கு வராமல் இருந்தாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு சைக்கிள் கொடுத்து இங்கே ஸ்கூல் காலேஜுக்கு வர வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன தேவைனாக்கா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் அப்டேட் ஆகி இந்த லேப்டாப் இப்படிலாம் நகர்றாங்க. அப்போ லேப்டாப் வேணும் கண்டிப்பாக, ஏன்னா கணினியெல்லாம் படித்தாங்கணும் இல்லைங்களா, அப்போ லேப்டாப் கூட எல்லா பிள்ளைங்களுக்கும் லேப்டாப் கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் நம்மளுடைய இங்கே உள்ள பெண்கள் மற்றும் ஏழை மாணவ மாணவிகளை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான வேலைகளை திட்டங்கள் மூலமாக நிறைவேற்றி இந்த அரசு. அதனால தான் இன்றைக்கி கல்வி அறிவு பயின்றவங்களுடைய அந்த என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்ன சொல்லுவாங்க, அந்த 12வது முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்களுடைய ரேஷியோ அது, அதோடய ரேஷியோ இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக கணக்கெடுத்தோம்னாக்கா இது தமிழ்நாட்டினுடைய ரேஷியோங்கிறது எங்கேயோ போய் நிற்குது. தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருக்குது. அந்த 12வது முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்க அப்படிங்கிறது எடுத்து பார்த்தோம்னாக்கா அதுக்கு எல்லாமே திட்டங்கள் தான் காரணம். அப்போ பெண்களை வந்து வீட்டை விட்டு ஸ்கூலில் கொண்டாந்து காலேஜில் உட்கார வைக்கிறது அவ்வளோ திட்டங்கள் போட்டு தான் கொண்டாந்து வைக்க வேண்டிய. ஏன்னா இந்த சமூகம் வந்து பெண்கள் வீட்டை விட்டு வெளில போனாலே கெட்டு போயிடுவாங்க, அவங்களை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு இந்த கவட்டைக்குள்ளேயே கௌரவத்தை சேர்த்து வச்சுக்கிற சமூகம் தான் நம்ம சமூகம். அதுலேருந்து பெண்கள் ஒன்றா படிக்க வைக்கிறதான முக்கியமான திட்டங்கள் தான் அந்த அரசு போட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரி கல்விக்கூடங்களில் இந்த மாதிரி காம பிசாசுகள் உட்காந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வரலனாக்கா அவங்க அப்பா கிட்ட சொல்லுவேன், கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், வான் பண்ணுவேன், டிசி கொடுத்து அனுப்பிச்சிருவேன், நீ என்னுடைய ஆசைக்கு அடிபணிஞ்சே ஆக வேண்டும்னு இந்த கல்லூரியில் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மார்கழி மாதத்து நாய்கள் இந்த மாதிரி மிரட்டுதுன்னா அந்த மார்கழி மாதத்து நாய்களை பாதுகாக்கிறதுக்கு பாஜகங்கிற கட்சியை தூக்கிட்டு இந்த திருட்டு மொன்ன நாய்கள் வந்துச்சுனாக்கா அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்கள என்ன பண்ணணும்? அப்போ பெண்கள் சம்பந்தமான இந்த பாலியல் சம்பந்தமான விஷயங்களை ஊக்குவிக்கிற ஒரு கட்சியாகவும், ஒருவேளை அதில் யாராவது மாட்டிக்கிட்டாங்கனாக்கா அவர்களை காப்பாற்றுகிற ஒரு கட்சியாகவும் தான் இன்றைக்கி பிஜேபி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பிஜேபி கட்சியை ஒரு பாலியல் ஜல்ஜா கட்சி அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு உதாரணமாகத்தான் இந்த கார்த்திகேயன் காலேஜ் ஆஃப் நர்சிங் அப்படிங்கிற சம்பவம் அமைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாட்டில் இந்த பிஜேபிங்கிறது பெரிய ஒரு அவமானமாக இருக்கு நமக்கு. தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய அசிங்கத்தை கரும்புள்ளே இந்த பிஜேபி எடுத்து கொடுத்துருக்கு. அப்போ தமிழ்நாட்டிலே இந்த பிஜேபி கட்சி மூலம் இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் யாராவது பிஜேபியில் இருக்கேன் யோசிப்பாரு, பிஜேபியில் இருக்கான், ஆர்எஸ்எஸ் உடைய கிளாஸுக்கு போகிறேன், ஆர்எஸ்எஸ் இருக்கா, தயவு செஞ்சு அவங்க சந்தேகப்படுங்க, அவங்களே நீங்கள் சந்தேகப்பட்டே ஆகணும். அவங்க அதில் போய் என்ன தேசத்துக்கான ஏதாவது சமூக சேவை செய்ய போகிறாங்களா, அல்லது பெண்களுக்கான சமூக சேவை செய்ய போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க? அப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இங்கே என்ன பண்ணியிருக்கு, பெண்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு எதுவும் கொடுத்துருக்காங்களா, அல்லது இந்த நாட்டின் ஒரு நலனுக்காக ஏதாவது போராடிருக்காங்களா, சமூக நலனுக்காக ஏதாவது போராடிருக்காங்களா, என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றும் இல்லை. பெண்களை வச்சு இந்த பாலியல் ஜல்ஜா அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதா எங்க ஒண்ணும் இல்லைங்க. போன சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு, சட்டமன்ற எலெக்ஷன் ஏன் தோத்து போனாங்கிறது பிஜேபி சொன்ன காரணமே இதுதான்.
இந்த பிஜேபி கட்சியில் உள்ளவங்க பூரா ரூம் போட்டு தேர்தல் வேலை பார்க்கலான்னு சொல்லி ரூம் போட்டு கொடுத்தோம்லாக இவங்க வேறு வேலையை பார்த்துருக்காங்கன்றது அந்த பிஜேபி கட்சியே சொல்லுது. அந்த பிஜேபி கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற அந்த பேப்பரே அப்படி தான் கருத்து புனிச்சு. அப்போ அந்த ஒட்டுமொத்த கட்சியுமே அப்படி தான் இருக்குது. அப்போ உங்கள் வீட்டில் திரும்பவும் சொல்கிறான், உங்கள் வீட்டிலேருந்து யாராவது பிஜேபி கட்சியில் சேர போகிறான் அல்லது பிஜேபி கட்சியில் இருக்கேன் ஆர்எஸ்எஸ்ல இருக்கேன்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து அவங்க சந்தேகப்படுங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பாலியல் இச்சையை தீர்த்து கொள்வதற்கான ஒரு கூடாரமாக தான் அதை பயன்படுத்திக்கிறாங்க. சசிகலா பூஸ் போன ஒரு அம்மா, அந்த அம்மா பிஜேபியில் போய் இணைஞ்சாங்க இடையமைக்கிலேருந்து. அந்த அம்மா அந்த ஏதோ ஒரு ஏதோ யாருடைய இவங்க இமானுவேல் அவர்களுடைய நினைவு நாள் நினைக்கிறேன் அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக போனாங்க. அந்த இடத்துல பப்ளிக்கான ஒரு பிளேஸுங்க, பப்ளிக்கு எப்படி மொட்டை வெயில் வெயில் அடித்து காலி பண்ணுது, மண்டையை மண்டையை புழக்கிற வெயிலுங்க. அந்த வெயிலில் அந்த அம்மா என்ன பண்ணாங்க நடுரோட்டில் நின்றுட்டு, நீங்களே பார்த்தீங்கல்ல. அந்த சசிகலா புஷ்பா அவர்களுடைய கணவரே வந்து சொல்கிறாருங்க, அவரே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி என்னுடைய மனைவிக்கு வந்து தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க அந்த கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள், இதை கண்டிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கணவரே வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாரு. அப்படின்னாக்க அந்த கட்சி எந்தளவுக்கு கையில் பிடிச்சி திருவாங்க. இப்போ இந்த நர்சிங் காலத்துக்கு நடந்த அந்த விஷயம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட அந்த மாணவி வந்து வெளியே வந்து சொல்லிட்டாங்க, அதனால் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அந்த சதீஷ் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு காம கொடூரனாக ஒரு மார்கழி மாதத்து நாயாக இருந்திருக்கான் அப்படிங்கிறது நம்மளால தெரியுது. அப்போ இதே மாதிரி வெளியில் சொல்லாத எவ்வளவு மாணவிகள் உள்ளே இருப்பாங்க, அல்லது இதை வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளே எவ்வளவு ஆசிரியர்கள் உள்ளே இருப்பாங்க. இப்போ மாணவியே அந்த டார்ச்சர் பண்ணுறானாக்கா இவன் வந்து இதே பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே உள்ள ஆசிரியர்களுக்கு இதே மாதிரி தொந்தரவு ஏன் கொடுத்துருக்க மாட்டான். ஏதோ ஒரு மாதம் வருமானம் இருந்திருக்கு அவங்களுக்கு, அதாவது என்னுடைய ஆசைக்கு நீங்கள் இணங்கலனாக்கா நான் அவங்களோட வருமானத்தை கட் பண்ணிடுவேன், வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கா இந்த இந்த பாதிப்பை ஏற்படுத்திய ஆசிரியருக்கு கார்த்திகேயன்கிற பாஜக மாவட்ட தலைவர் அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாருனாக்கா அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருந்துக்கணும்ல, உறவினர்களாகவோ அல்லது வேற ஏதோ ஒரு லிங்க் இருந்திருக்கணும் இல்லைங்களா, அதனால தான் காப்பாற்ற வந்திருக்காரு அவரு. அப்போ காப்பாற்ற வந்திருக்காருனாக்கா இவர்கள் மூலியமாக அந்த அந்த கல்லூரியில் இருக்கிற மற்ற பெண்களுக்கு இதே தொந்தரவு ஏன்னு கொடுக்கப்பட்டிருக்க கூடாது. அதை அவங்க பயந்துக்கிட்டேனா வெளியில் சொன்னோம்னா நம்ம சமூகம் என்ன சொல்லுவோம், பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் மீது நம்ம குற்றச்சாட்டை சுமத்துவோம். ஏன்னா நம்ம பொள்ளாச்சியில் தானே பண்ணோம், பொள்ளாச்சி மேட்டர் இல்லையே, நீ ஏமா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற, நீ ஏமா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற, நீ ஏமா 9 மணிக்கு மேலே சாட் பண்ணுற அப்படிதானே கேட்டோம் நம்ம, நீ ஏமா லெகின்ஸ் பேண்ட்டு போடுற, நீ ஏமா டிஷர்ட் போடுற அப்படிதானே கேட்டோம். பாதிப்பை ஏற்படுத்திய அந்த காவாலி பயிலை பற்றி நம்ம எனக்காவது கேள்வி கேட்டிருக்கோமா? அப்போ அதே ட்ரிக்கு தான், வெளியில் போய் சொன்னோம்னாக்கா பாதிக்கப்பட்ட பெண்களை தான் திரும்ப விக்டிம் ஷேமிங் பண்ணுவாங்க இவங்க. அப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி வந்து வெளில சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், குடும்பம் இருக்கும், அம்மா அப்பாலாம் இருப்பாங்க. அதில் வெளில போய் சொன்னோம்னாக்கா இவன் டிசியை கொடுத்து வெளில அனுப்பிச்சோனாங்க, அந்த வெளில போய் என்ன பண்ண அந்த பொண்ணு. இதெல்லாம் நாகப்பட்டினம் அப்படிங்கிறனால எனக்கு நல்லா தெரியும், நானே நாகப்பட்டினம் படித்தேன். சுற்றிலும் கிராமங்கள் தான் இருக்கும், விவசாய கூலிகள் குடும்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த காலேஜில் கட்ட வேண்டிய ஃபீஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கும். இந்த குருவி தலையில் பணங்காவை தூக்கி வச்சதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பெரிய வெயிட்டாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த ஃபீஸை கட்டுறதுக்காக அவங்க காலம் முழுக்க வளர்ப்பாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபீஸ் கட்டணும்னாக்கா அந்த 6 மாதம் சேர்த்து வைப்பாங்க எல்லாத்தையும், 6வது மாதம் முடிஞ்சதே ஃபீஸாக கொண்டு கட்டுவாங்க, அல்லது வட்டிக்கு வாங்கி கொண்டு கட்டுவாங்க. அப்போ டிசியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாக்கா திரும்ப அவங்க எங்கே போய் போராடுவாங்க, விளிம்பு நிலை மக்கள் அவங்க. இப்போ திரும்ப போராடுறதுக்கு எங்கே போகணும் தெரியாது, அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கணும் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு, யாராவது வந்து கூட கைட் பண்ணுவது கூட. அப்போ இவ்வளோ சிக்கல்கள் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ ஒருவேளை நம்ம எதுவும் அந்த வாத்தியாரை முறைச்சிட்டோம்னாக்க டிசியை கொடுத்துருவாரு. அப்போ நம்ம அப்பா அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டினாங்க, நம்ம எப்படி இந்த படிப்பு முடிக்கிறது, படிப்பு முடிச்சு வேலைக்கு போனோம்னாக்க ஒரு 10,000 ரூபா, 15,000 ரூபா, 20,000 ரூபா சம்பாதிக்கிறோம் அந்த நர்சிங் வேலையை வச்சு, அதை வச்சு நம்ம குடும்பத்தினுடைய சுமையை குறைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு இமேஜினேஷன் வந்திருக்கும். இப்போ நம்ம மிரட்டினோடனே ஐயோ பூரா போச்சு, அப்போ கட்டின ஃபீஸ்லாம் போயிருமே, திரும்ப நம்ம குடும்பம் வந்து கடலில் முழுகிருமே அப்படின்னு இந்த பொண்ணு எத்தனை பொண்ணுகள் இதை யோசிச்சுட்டு வெளில சொல்லாமல் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி படிக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும் இல்லை, வேற எந்த இடத்துலையுமே இந்த மாதிரியான மார்கழி மாசத்து நாய்கள் ஏதாவது வந்து நாக்க தொங்க போட்டு வருது அப்படின்னாக்கா, சொன்னோம் கேட்கல மறுபடியும் அதே வேலையை நாக்க தொங்க போட்டு வருது அப்படின்னாக்கா, புதுசாக செருப்பு வாங்கியிருக்கமே என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க, திரும்ப வேற செப்பல் வாங்கிக்கலாம். இப்போ ரீசெண்டாக இந்த பிளாக்ஷிப்பில் ஒரு ஊழியர் இறந்து போயிட்டாரு, அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை பிளாக்ஷிப் நிறுவனம் வந்து அழிச்சிருச்சு அப்படின்னு வாய் கூசாமல் ஒரு பீஸ் வந்து புளிக்கிட்டு தெரிஞ்சிச்சிங்க. நம்ம அதை கொடுத்து இந்த வீடியோட போட்டோம். அப்போ இல்லாத விஷயத்த ஆமான்னு பொய்ய பேசி வதந்திய பரப்புற நீ, இப்போ இந்த பாருங்கள் பிஜேபி மாவட்ட தலைவருங்க அவர், அவருடைய காலேஜ் டப்பு செஞ்சவனுக்கு அவர் வந்து ஆதரவாக வந்திருக்கிறாப்புல, வெளிப்படையாக ஒரு 5-6 ஆடியோ வந்து வெளியில் வந்திருக்கு, அவன் ஒரு காம பிசாசுங்கிறதுக்கான ஆதாரமாக. இப்போ இந்த ஆடியோ வச்சுட்டு நீ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கலாமே, நீ பாருங்கள் பிஜேபியில் மாவட்ட தலைவருங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காப்புல, அண்ணாமலை எங்கே கேள்வி கேட்குறாப்புலையா, ஒரு எங்கேயாவது பொறுப்போட்டு நீக்கியிருக்காப்புல அவரை, ஏன் நீக்கலை, ஏன் கேள்வி கேட்கல, நீ ஆடியோ இருக்குது, அந்த ஆடியோ வச்சுருந்து கேள்வி கேட்க வேண்டியதானே, அங்கே மட்டும் வந்து டெலீட் பண்ணாத சிசிடிவி ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணிட்டாங்கன்னு பொய் சொல்ல தெரியுதுல்ல, இங்கே ஏன்ப்பா நீ கேள்வி கேட்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற, ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிற, போய் காலையில் உட்காந்துட்டு இல்லை மாதேஷ் இல்லை மாதேஷும் போய் பேட்டி கூட பார்ப்போம், நீ பேட்டி கொடுக்க மாட்டேன், ஏன் தெரியுமா, ஏன்னா குற்றவாளி கொண்டு நிறுத்தி வச்சிருக்கோம்ல, அவர் பிஜேபின்னு மாவட்ட தலைவர், அப்புறம் எப்படி நீ போவ, ஏண்ணே அண்ணே ஜவுக்குண்ணே இல்லைங்க, அவர் வந்து தலைமறை வாயிட்டாருங்க அந்த சதீஷங்கிற ஆசிரியர், நாங்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்கோங்க, சட்டம் தன் கடமையை செய்யுங்க,
அப்படிங்கிற பதில திரும்ப திரும்ப அந்த அரசோ காவல்துறையோ சொன்னச்சுனாக்கா அப்போ மக்களும் ஓட்டு போடும்போது அவருடைய கடமையை செய்து விடுவார்கள். அதனால காலத்தை மதப்படுத்தாமல் தலைமறைவாயிட்டாரு அப்படின்னு சொல்லாமல் உடனடியாக இந்த மார்கழி மாதத்து நாய்களை பிடிச்சி உள்ளே தள்ளணும். இந்த மாதிரி பள்ளி கல்லூரிகள் படிக்க வர்ற மாணவிகளுக்கு வந்து உரிய பாதுகாப்பை இந்த அரசு செய்து தரும் என்கிற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரியில் படிக்கிற மற்ற மாணவிகள் எல்லாம் ஒரு ரகசிய விசாரணையாக பண்ணணும். ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் அதுக்கு ஒரு குழுவை போட்டு அதுக்கான டிபார்ட்மெண்ட்டை விட்டு அவங்களை யாரும் தெரியாமல் மாணவிகள்கிட்ட விசாரிக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் கொடுத்துருக்கானா, அல்லது அந்த கல்லூரி முதல்வராக இருக்கக்கூடிய கார்த்திகேயன் அப்படிங்கிற மாவட்ட தலைவர் வந்து ஏதாவது சில்மிசம் பண்ணியிருக்காரா, அல்லது அவருக்காக இவர் வந்து இதை மாமாவில் பார்க்கறதுக்காக பேசினாரா, அல்லது மற்ற ஆசிரியர்களையும் கூட்டு மாதிரி விசாரிக்கணும், உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாரமா சொல்லுங்கம்மா, தைரியமாக சொல்லுங்கள், வெளியில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இருந்தால் அவர்களுடைய அதாவது யார் குற்றம் சுமத்துறாங்களோ மாணவிகளோ ஆசிரியர்களோ குற்றம் சுமத்துறாங்களோ அவர்களுடைய ஐடென்டிட்டி வெளில தெரியாத மாதிரி அதை பாதுகாத்து அந்த கேசையும் தூக்கி அந்த கழுது தலையில் போட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த தமிழ்நாட்டில் உள்ள மாணவிகளுடைய பாதுகாப்பை இந்த அரசு விரைவில் உறுதி செய்யணும்.